Hi friends, welcome to Chittu Samayal with Nikita. இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ வச்சு ஒரு சூப்பரான கட்லட் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸிங்க, சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த கட்லெட்டை நீங்கள் பர்கரோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே எம்மியாக இருக்கும். இந்த கட்லெட்டுக்கு தேவையான பொருள் ரொம்பவே கம்மி தாங்க, சுலபமாக செஞ்சிடலாம். இப்போது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு குக்கரில் 3 உருளைக்கிழங்க 3 விசில் விட்டு எடுத்திருக்கேங்க. அதோடய தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை கொஞ்சம், பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம். பிரெட் க்ரம்ஸ் இல்லாதவங்க காஞ்ச பிரெட் இருந்ததுன்னா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு. இப்போ இந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா, குட்டியாக கட் பண்ண 1 பச்சை மிளகாயை நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 2 பெரிய வெங்காயம் இருக்குங்க, தேவைக்கேற்ப நம்ம போட்டுக்கலாம். பாதி தான் போட்டிருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறத கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ரஸ்க் இருந்ததுன்னா ஒரு 4-5 ரஸ்கை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை உள்ள போட்டுக்கலாம். நீங்கள் ஆம்சூர் பவுடர் வச்சுருந்தீங்கன்னா இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. சேர்த்து இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த கட்லெட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏன்னா பொட்டேட்டோவில் செய்கிறதுனால நல்லா டேஸ்டியாக இருக்கும். எல்லாம் கலந்ததுக்கப்புறமா நான் இந்த மாதிரி பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு கட்லெட் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாட்டி நீங்கள் பால் பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தட்டி வச்சுக்கலாம். சும்மா கட்லெட் பண்ணுறீங்கன்னா இந்த சைஸ் போதும். சப்போஸ் நீங்கள் வந்து பர்கருக்கு பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக பெரிய சைஸாக உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும் கட்லெட் சைஸ் அதுக்கு வைக்கிறக்கு. இப்போ நான் இதில் 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக கலந்துக்கலாம். இது வந்து கட்லெட்டோட கோட்டிங்க்கு. நம்மளுக்கு இது நல்லா தண்ணியாக கரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லா உருண்டைக்கு மேலேயும் இது வந்து கோட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் யூஸ் பண்ணி 2 பக்கம் படுற மாதிரி இதை வந்து கோட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு இந்த கோட்டிங்னா, நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறப்போ பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு. இந்த க்ரம்ஸில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். எல்லா சைட்ஸும் படுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம எல்லா உருண்டைகளையும் செஞ்சு வச்சிடலாம். இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். இப்போது எல்லாத்தையுமே நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணும்போது ஆயில் வந்து அளவான சூடில் இருக்கணும். ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா பொறிச்சு எடுத்துடலாம். ஃப்ளேம் அதிகமாக வச்சோம்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். அதனால் அளவான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு சைட் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்த சைடு திருப்பி போடலாம். இப்போது 1-5 நிமிஷம் போல் ஆச்சு. ஒரு சைடு நம்மளுக்கு குக் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் நம்மளுக்கு சூப்பராக குக் ஆயிடுச்சு. நம்ம கட்லெட்டை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு போட்டுடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே வெஜிடபிள் கட்லெட் வந்து இருக்குது. அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த கட்லெட் செய்கிறது ரொம்ப சுலபங்க, ரொம்ப ஈஸி. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கட்லெட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கும். இதை வந்து நீங்கள் பர்கரில் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கூட சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளரிக்காய், தக்காளி, ஆனியன் இதெல்லாமே வச்சு, லெட்யூஸ் இருந்ததுன்னா போடலாம், இல்லைன்னா முட்டைக்கோஸ் இருந்ததுன்னா அதோடய லீஃபை வச்சு அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக எம்மியாக இருக்கும். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சிட்டு சமையல் வித் நிக்கிதாக்கு சப்ஸ்கிரைப்